அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சிக்ஸ்த் சென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்கே சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 12 வகுப்பு கணிதம் 2 பாடத்துல கலப்பெண்களில் கலப்பெண்களை சுருக்குவதற்கு பயன்படும் இரு வழிமுறைகளை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற போறோம், சரிங்களா? அதுக்கு பிறகு அந்த இரு முறைகளையும் பயன்படுத்தி கலப்பெண்களை சுருக்குவதற்கு தெரிந்துக்கொள்ள போகிறோம். இதுதான் இன்றைய வகுப்பினுடைய நோக்கம், சரிங்களா? அதுக்கு கடந்த வீடியோல கொஞ்சம் டீடைல்டா சொல்ல மறந்ததை அப்படியே சொல்லிடுறேன். அப்படியே 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சது இணை முனைய கோணங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா, வாட் ஆர் கோ டெர்மினல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொன்னா, இரண்டு கோண அளவீடுகளின் வித்தியாசம் 2π முழியின் மடங்கில் இருந்தால் அந்த கோணங்களுக்கு இணை முனைய கோணங்கள் என்று பெயர். அதாவது தீட்டா என்ற கோணமும் தீட்டா பிளஸ் 2kπ ஆகிய கோணங்கள் வந்து இணை முனைய கோணங்கள் ஆகும், சரிங்களா? அப்ப ஒரு கோணம் பார்த்தோம்னு சொன்னா 45 டிகிரி அப்படின்றது ரேடியன்ல 5/4 ஆரேன்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 405 டிகிரி சீக்குவல் டு 9π/4. அப்ப 45 டிகிரியும் 405 டிகிரியும் இணை முனைய கோணங்கள் ஆகும். அதாவது இந்த இரண்டு கோணங்களுக்குமே ஆரம்ப பக்கமும் முடிவு முனைய பக்கமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் இணை முனைய கோணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 45 டிகிரியும் -315 டிகிரியும் மைனஸ்ல இருந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம், கடிகார திசையில் கோணம் வளர்ந்து அளவிடப்பட்டால் வந்து குறை கோணமா இருக்கும். கடிகார எதிர் திசையில் அளந்தோம்னு சொன்னா எப்படி இருக்கும், அது வந்து மிகை கோணமாக இருக்கும். அதாவது இடஞ்சொலியாக அளந்தான்னு சொன்னா குறை, வளஞ்சொலியாக அளந்தான்னு சொன்னா என்னவா இருக்கும், குறையா இருக்கும். இடஞ்சொலியாக அளந்தால் மிகை, வளஞ்சொலியாக அளந்தால் குறை. இப்ப ஒரு முக்கியமான முடிவு இந்த அடிப்படையிலிருந்து பார்த்தோம்னு சொன்னா, இணைமுனைய கோணங்களின் திரிகோணமிதி விகித மதிப்புகள் சமமாக இருக்கும். இதை முக்கியமா தெரிஞ்சுக்கிறோம் நீங்க. அதாவது இப்ப சைன் 45 டிகிரியோட மதிப்பும் சைன் 405 டிகிரியோட மதிப்பும் ரெண்டும் எப்படி இருக்கும், சமமா தான் இருக்கும். அதே போல காஸ் 45 டிகிரியும் காஸ் 405 டிகிரி சமமா இருக்கும். இங்க நம்ம பயன்படுத்த போறது கலப்பெண்கள் முழுவதுமாக ஆரேன்கள் ரேடியன்ல தான் பயன்படுத்துவோம். அப்ப டிகிரிக்கு பதிலாக எல்லாமே 5/4 ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கோண மதிப்பு டிகிரியில வந்து இந்த கலப்பெண்கள் நம்ம பயன்படுத்த மாட்டோம், சரிங்களா? அப்ப காஸ் 5/4 என்பது எதற்கு சமம், காஸ் 9π/4 சமம். அப்படியே இப்படி என்ன இருக்கு, அப்படி சொல்ல 300 முழு சுழற்சி சுழற சொல்ல கிடைக்கக்கூடிய கோணங்கள் அனைத்தும் சமமா இருக்கும். அப்ப ஜென்ரலாக எப்படி இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பிளஸ் 2kπ அல்லது காஸ் 2kπ பிளஸ் தீட்டா. அப்ப காஸ் தீட்டாவும் காஸ் 2kπ பிளஸ் தீட்டாவும் சமமா இருக்கும். அதே போல சைன் தீட்டாவும் சைன் தீட்டா பிளஸ் 2kπயும் சமமா இருக்கும். இங்க கே பிலாங்ஸ் டு இசட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இணை முனைய கோணங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கோணத்தோட ஆரம்ப பக்கமும் முனைய பக்கமும் சமமா இருக்கிற கோணங்களுக்கு இணை முனைய கோணங்கள்னு பேர். இந்த முடிவின் அடிப்படையில நீங்க சில முடிவுகள்லாம் நீங்க நினைவுல வைத்துக்கணும். அதே மாதிரி இந்த பாடைய பகுதிக்கு மட்டினுடைய பண்புகள்ல பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கலப்பெண்ணோட மட்டுல மட்டு இசட் பவர் என் இஸ் ஈக்குவல் டு மட்டு இசட் ஹோல் பவர் என். அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். இப்ப நம்ம முன்னாடி பார்த்த ஆர்வ முட்டல் பகுதியில பார்த்த தீட்டா பிளஸ் 2kπ என்பது எதற்கு சமம் கேட்டா, தீட்டாவுக்கு சமானமாக இருக்கும், சரிங்களா? இங்க கே பிலாங்ஸ் டு இசட். அதே மாதிரி மைனஸ் திறந்த இடைவெளி -π மூடி இடைவெளி +π என்ற இடைவெளிக்குள் அமையும் வீச்சு மதிப்புக்கு முதன்மை வீச்சு என்று பெயர். கலப்பெண் அமையும் கால் பகுதியை பொறுத்து முதன்மை வீச்சை கண்டறிய உதவும் எளிய விரைவடம். ஒரு கலப்பெண்ணானது முதல் கால்பகுதியில் அமைந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா, இரண்டாவது கால்பகுதியில் அமைந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π-α. கலப்பெண்ணானது மூன்றாவது கால்பகுதியில் அமைந்தால் முதன்மை வீச்சு தீட்டா இஸ் ஈக்குவல் டு α-π. நான்காவது கால்பகுதியில் அமைந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -α. இங்கு ஆல்பா என்பது டேன் இன்வெர்ஸ் மாடலஸ் ஒய் டிவைடட் பை மாடலஸ் எக்ஸ். அப்புறம் டிமாரி தேற்றம் ஞாபகம் வச்சுக்கணும், காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா, இங்கே என் பிலாங்ஸ் டு இசட். இந்த முடிவுகள்லாம் நினைவில் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைய பாடப்பகுதி மிக மிக எளிமையாக இருக்கும் உங்களுக்கு, பாருங்க. அப்போ கலப்பெண்களை சுருக்குவதற்கு இரு முறைகள் உள்ளன. அப்போ கலப்பெண்களை வந்து சுருக்கணும்னு சொன்னால் மொத்தம் எத்தனை முறைகள் இருக்கா, 2 முறைகள் இருக்கு. நம்பர் 1, கலப்பெண் மட்டு மற்றும் வீச்சின் பண்புகளை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணை துருவ வடிவத்திற்கு மாற்றி சுருக்குதல் அப்படின்னு ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டா, கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணில் உள்ள அடுக்குகள் அற்ற கலப்பெண்ணை துருவ வடிவத்திற்கு மாற்றி பின் டிமாய்வர் தேற்றத்தை பயன்படுத்தி சுருக்குதல். அப்ப கலப்பெண்களை சுருக்குவதற்கு மொத்தம் 2 முறை வந்து கையாளப்படுகிறது. நம்பர் 1, துருவ வடிவத்திற்கு மாற்றி சுருக்குதல். நம்பர் 2, டிமாய்வர் தேற்றத்தை பயன்படுத்தி சுருக்குதல். அதுல மேல உள்ள அந்த சென்டென்ஸை சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு பாத்திரலாம், சுருக்குக. எடுத்துக்காட்டு 2.3.1 1+i^18 அப்படின்னு ஒரு கலப்பெண் இருக்கு. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கலப்பெண்ணை சுருக்குதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முறையை பார்க்க போறோம். எந்த முறை,
துருவடிவத்திற்கு மாற்றி மட்டு மற்றும் வீச்சின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குதல் அப்படின்னு சொன்னா கொடுக்கப்பட்ட கலப்பன் ஒன் பிளஸ் ஐ ஹோல் போர் எயிட்டின துருவடிவத்துக்கு எழுதுறேன். துருவடிவம்னா என்ன? ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இங்க ஆர் என்பது கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணின் மட்டு. அப்ப இதுதான் ஹோல் கலப்பன் ஒன் பிளஸ் ஐ ஹோல் போர் எயிட்டினோட மட்டு கண்டுபிடிக்க போறேன். மட்டினுடைய பண்புகள் எப்படி இருக்குங்கிட்டா, அதாவது மட்டு இசட் பவர் என் எப்படின்னு பார்த்தோம், மட்டு இசட் ஹோல் போர் என்னன்னு பார்த்தோம். அப்ப மட்டு ஒன் பிளஸ் ஐ ஹோல் போர் எயிட்டின் அப்படின்னு சொன்னா மட்டு ஒன் பிளஸ் ஐ ஹோல் போர் எயிட்டின் அப்படின்னு எழுதலாம். ஒன் பிளஸ் ஐயனுடைய மட்டு ரூட் ஆஃப் மெய்ப்பதி ஸ்கொயர் பிளஸ் கற்பனை பதிவு ஸ்கொயர்னா அப்ப ரூட் ரெண்டின் அடுக்கு பதினெட்டுன்னு வருது. அப்ப ஆன்சர் என்ன அப்படிங்கிறா, டூ பவர் நைன். அப்ப ரூட் ரெண்டு அப்படின்னு சொன்னா டூ பவர் ஒன் பை டூ அர்த்தம். ஏ பவர் எம் ஹோல் பவர்னு ஏ பவர் எம் இன்ட்டு என், அப்ப கேன்சல் டூ பவர் நைன் அப்படின்னு வந்துருது. அப்ப இந்த கலப்பெண்ணை துருவ வடிவில் எழுதும் பொழுது இந்த கலப்பெண்ணின் மட்டு டூ பவர் நைன் கிடைக்கப்படுகிறது. அடுத்து இந்த கலப்பெண்ணோட வீச்சு கண்டுபிடிக்க போறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஒன் பிளஸ் ஐ ஹோல் பவர் எயிட்டீன். இப்போ ஒரு வீச்சினுடைய பண்பு தெரியும். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் பவர் என்ன எப்படி எழுதலாம் கேட்டா, எயிட்டீன் இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு எழுதலாம். அப்ப அடுக்கல இருக்கிறது முன்னாடி வந்துருச்சு. இப்ப ஒன் பிளஸ் ஐ என்பது எந்த கால்பதியில் அமையும் அப்படின்னு கேட்டா முதல் கால்பதியில் அமையும். அப்ப முதல் கால்பதியில் அமைஞ்சா இந்த கலப்பெண்ணோட வீச்சு என்பது முதன்மை வீச்சு என்பது ஆல்பாக்கு சமம். அப்ப ஆல்பா என்பது என்ன அப்படின்னு கேட்டா டேன் இன்வெர்ஸ் ஒய் டிவைடர் பை மாடுலஸ் எக்ஸ். அப்ப டேன் இன்வெர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒன் டிவைடர் பை மாடுலஸ் ஆஃப் ஒன் அப்படின்னு சொன்னா டேன் இன்வெர்ஸ் ஒன் கிடைக்கப்படுகிறது. டேன் இன்வெர்ஸ் ஒன்னோட மதிப்பு பை பை ஃபோர். அப்ப எயிட்டீன் இன்ட்டு பை பை ஃபோர்னா டூ டேபிள்ல கேன்சல் பண்ணுன்னு சொன்னா நைன் பை பை டூன்னு வருது. நைன் பை பை டூ எப்படி எழுதலாம் கேட்டா ஃபோர் பை பிளஸ் பை பை டூ அப்படின்னு எழுதலாம். இப்ப பார்த்தோம் தீட்டா பிளஸ் டூ கே பை அப்படி என்பது எதற்கு சமம் சொல்லியிருக்கேன், தீட்டாக்கு சமம். அதாவது இங்க பை பை டூவும் ஃபோர் பை பிளஸ் பை பை டூவும் இணை முனைய கோணங்கள் தெரியுதுங்களா. அப்ப ஃபோர் பை பிளஸ் பை பை டூ எவ்வாறு எழுதிக்கலாமா, பை பை டூன்னு எழுதிக்கலாம். அப்ப தீட்டாவை தெரிஞ்சிருச்சு மட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு சமன்பாடு ஒன்ல பிரதிட்டேன்னு சொன்னா ஒன் பிளஸ் ஐ ஹோல் பவர் எயிட்டீன் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் நைன் இன்ட்டு காஸ் பை பை டூ பிளஸ் ஐ சைன் பை பை டூன்னு வருது. காஸ் பை பை டூட மதிப்பு நமக்கு தெரியும் ஜீரோ, சைன் பை பை டூட மதிப்பு ஒன்னு. அப்ப ஐ இன்ட்டு ஒன்னு ஐ. அப்ப டூ பவர் நைன் இன்ட்டு ஐன்னு வரும். டூ பவர் நைனை வந்து விரிவுபடுத்தணும்னு சொன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட் அப்படின்னு நைன் டைம்ஸ் பெருக்கணும்னு சொன்னா ஐநூத்தி பன்னெண்டு ஐ அப்படின்னு வருது. அப்ப இதுதான் எதாவது மட்டு மற்றும் வீச்சின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குதல். இதே இது எப்படி டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி எப்படி சார் சுருக்குறது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அடுக்குகள் அற்ற கலப்பணி அதாவது பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு இல்லைங்களா, ஒன் பிளஸ் ஐயை ஃபர்ஸ்ட் துருவ வடிவில் எழுதுறோம். உங்களுக்கு கலப்பெண்ண துருவ அப்படின்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அப்படியே மட்டு கண்டுபிடிக்கிறது ரூட் ரெண்டுன்னு வருது. வீச்சு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இது முதல் கால்பதியில இருக்கு. அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் என்ன வருது, பை பை ஃபோர் வந்துருது. அப்ப தூக்கி பிரதிட்டுன்னு சொன்னா என்ன வருது, ஒன் பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ரூட் ரெண்டு இன்ட்டு காஸ் பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் பை பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கப்படுகிறது. இப்போ என்ன செய்ய போறோம், இதை அடுக்கு கண்டுபிடிக்க போறோம். துருவ அடிவில் மாத்தின பிறகு அதுக்கு பிறகு அடுக்கு பதினெட்டுக்கும் ஏத்துறோம். அப்போ ஏ இன்ட்டு பி ஹோல் போர் என் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏ போர் என் ரூட் ரெண்டின் அடுக்கு பதினெட்டு இன்ட்டு காஸ் பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் பை பை ஃபோர் அடுக்கு பதினெட்டுன்னு எழுதுறோம். அடுத்து டிமாரின் திட்டத்தை பயன்படுத்துறோம். காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் போர் என்னன்னு அந்த என்னானது எங்க வந்துடும், வீச்சுக்களோட பெருக்கர் பலன்ல வந்துடும். அப்ப ரூட் ரெண்டு அடுக்கு பதினெட்டு இன்ட்டு காஸ் பதினெட்டு பை பை ஃபோர் பிளஸ் ஐ சைன் பதினெட்டு பை பை ஃபோர் அப்படின்னு வருது. அப்ப டூ பவர் ரூட் டூ ரெண்டு அடுக்கு பதினெட்டுன்றது டூ பவர் நைன் மாறிடுது. இது சுருக்கணும்னு சொன்னா ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா காஸ் நைன் பை பை டூ பிளஸ் ஐ சைன் நைன் பை பை டூ அப்படின்னு வருது. நைன் பை பை டூ வந்து எப்படி எழுதலாமா, ஃபோர் பை பிளஸ் பை பை டூன்னு எழுதலாம். அதாவது திரிகோணம் இது விகிதமல் இணை முனைய கோணங்களின் திரிகோண மீதி விதிப்புகள் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்ப நைன் பை பை டூக்கு இணை முனைய கோணம் வந்து பை பை டூ. அப்ப நைன் பை பை டூக்கு என்ன போடுக்கலாம், நம்ம பை பை டூவே போடுக்கலாம். ஆர்வம் ஓட்டல் பகுதியில சொன்ன குறிப்புகள்லாம் ஞாபகம் வச்சுட்டோன்னு சொன்னா, அப்ப டூ போர் நைன் காஸ் பை பை டூ பிளஸ் ஐ சைன் நைன் பை பை டூ அப்படின்றது எப்படி மாறுதுன்னு கேட்டா, டூ போர் நைன் இன்ட்டு காஸ் பை பை டூ பிளஸ் ஐ சைன் பை பை டூன்னு மாறிடுது. காஸ் பை பை டூட மதிப்பு ஜீரோ பிளஸ் சைன் பை பை டூட மதிப்பு ஒன்னு. அப்ப ஐ இன்ட்டு ஒன்னா டூ போர் நைன் இன்ட்டு ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஐ அப்படின்னு கிடைக்கப்படுகிறது. ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டாவது கணக்கை பாருங்க. அதே மாதிரி அதே போலதான் மட்டு மற்றும் வீச்சின் பண்புகளை பயன்படுத்தினா ஹோல் கலப்பெண்ணையும் துரு வடிவில் எழுதுறோம். மட்டினுடைய பண்பினை பயன்படுத்தி டூ போர் டூ ரூட் த்ரீ ஹோல் போர் தேர்ட்டி ஒன் எழுதுறோம். வீச்சு கண்டுபிடிக்க போறோம். வீச்சினுடைய பண்பு ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட் போர் என்ன, என் இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் விஜெட்னு எழுதுறோம். இந்த கலப்பெண்ணானது எந்த கால்பகுதியில் அமைது, மைனஸ் பிளஸ்ன்றதுனால இது இரண்டாவது கால்பகுதி. அப்ப வீச்சு எதற்கு சமம், பை மைனஸ் ஆல்பாக்கு சமம். அப்ப தேர்ட்டி ஒன் இன்ட்டு பை மைனஸ் ஆல்பாக்கு பதில் என்ன பண்ணணும், டேன் இன்வெர்ஸ் மாடுலஸ் ஒய் பை மாடுலஸ் எக்ஸ். அப்ப தேர்ட்டி ஒன் இன்ட்டு பை மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ரூட் த்ரீ அப்படின்னு கிடைக்கப்படுகிறது. டேன் இன்வெர்ஸ் ரூட் த்ரீன்னு சொன்னா எவ்வளோன்னு தெரியும், பை பை த்ரீன்னு தெரியும். அப்ப முப்பத்தொன்னு இன்ட்டு பை மைனஸ் பை பை த்ரீ அப்படின்னு சொன்னா பை மைனஸ் பை பை த்ரீன்ட்டு டூ பை பை த்ரீ. அப்ப தேர்ட்டி ஒன் இன்ட்டு டூ பை பை த்ரீன்னு சொன்னா சிக்ஸ்டி டூ பை பை த்ரீ.
62 pi by 3 அப்படி எழுதலாமா 20 pi plus 2 pi by 3 னு எழுதலாம் சரிங்களா இப்போ என்ன இருக்கு 2 pi ஓட மடங்கு வளர்க்கறனால அது எது நீங்கிரும் அப்ப என்ன அர்த்தம் 2 pi by 3 அப்ப 2 pi by 3 யும் 62 pi by 3 யும் இணை முனைய கோணங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க அப்ப அதுக்குரிய அப்படியே என்ன செய்யறோம் அப்படியே ஃபார்முலா அந்த துருவ வடிவத்துல அதுக்கு பிரதியிட்டேன்னு சொன்னா இந்த மாதிரி வந்திருது 2 √3 ஹோல் பவர் 31 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 அப்படி வந்திருது இதுக்கு மேலே சில கணக்கெல்லாம் துருவ வடிவுக்கு மாத்தின பிறகு சில கணக்கல ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண முடியாது சிலதை ப்ரோசீட் பண்ண முடியும் எப்ப சார் ப்ரோசீட் தொடர்ந்து நீங்க செய்யலாம் அப்படிங்க கேட்டா இந்த கோண மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்ச அட்டவணை மதிப்பு சின்ன வகுப்புல படிச்சிருக்கீங்க இல்லையா 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி 45 டிகிரி இதனுடைய மடங்குகளா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம மேற்கொண்டு ஃபர்தரா ப்ரோசீட் பண்ண முடியும் அப்ப இங்க என்ன இருக்கு அப்படிங்க கேட்டா இது ஆரேங்க என்ன 2 பை பை 3 ஆரேன் அப்படினு சொன்னா எவ்வளவு வருது 120 டிகிரிக்கு சம கோணத்துல அப்ப இதோட மதிப்பை நம்மனால மீன் கண்டுபிடிக்க முடியும் அப்ப இது எப்படி எழுதலாம்னு கேட்டா π - π/3 அப்படின்னு எழுதலாம் அதே போல இங்க sin 2π/3 π - π/3 ன்னு எழுதிருக்கோம் இது எந்த கால்பகுதியில் அமைகிறது π - π/3 ன்னு சொன்னா இரண்டாவது கால்பகுதி இரண்டாவது கால்பகுதியில் வந்து cos வந்து குறை அதனால மைனஸ் போடுறோம் π ன்றதுனால cos ன்னு இருக்கு cos π/3 அப்ப cos π π - π/3 ன்றது - cos π/3 sin π - π/3 ன்றது sin π/3 ஐ இருக்கு ஐ போடுறோம் அப்ப இது என்ன இருக்கு cos π/3 இட மதிப்பு வந்து 1/2 இங்க மைனஸ் இருக்கறனால மைனஸ் 1/2 sin π/3 இட மதிப்பு √3/2 இங்க முன்னாடி இருக்க மட்ட 2 √3 ஹோல் பவர் 31 இன்டு மைனஸ் 1/2 பிளஸ் i இன்டு √3/2 என்று கிடைக்கப்படுகிறது இது மட்டு மற்றும் வீச்சின் பண்புகளை பயன்படுத்தி துருவ வடிவத்திற்கு மாற்றி என்ன செய்யிறது சுருக்குதல் இப்போ இதே டிமாரி தேற்றத்தை பயன்படுத்தினா அடுக்குகளற்ற கரப்பண்ண துருவ வடிவத்திற்கு மாற்றறோம் அதுக்கு பிறகு அடுக்கு பயன்படு உயர்த்தி டிமாரி தேற்றத்தை பயன்படுத்தினாலும் அதே விடை கிடைக்கப்படுகிறது எந்த முறை எளிமையான முறை அப்படின்றத மாணவர்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ இதேது இந்த ரெண்டாவது சம இன்னொரு மெத்தட்லயும் போடலாம் மூணாவது மெத்தட்லயும் போடலாம் அது என்ன அப்படிங்கட்டா ஒன்றின் முப்படி மூலங்கள் அப்படின்றது எதுன்னு கேட்டா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு சொல்வாங்க இங்க ஒமேகா என்பது என்னன்னு கேட்டா -1 + i √3/2 ஒமேகா ஸ்கொயர் என்பது -1 - i √3/2 ஒமேகா கியூபின் மதிப்பு வந்து 1னு தெரியனா ஒமேகா என்பது ஒன்றின் முப்படி மூலம்னு சொன்னா ஒமேகா கியூப் = 1 தெரிஞ்சுங்களா அப்ப இந்த ரெண்டு முடிவும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா இது டைரக்டா பாருங்க இதெல்லாம் பரிச்சையில எழுதணும்னு அவசியம் இல்ல -√3 + 3i ல இருந்து √3-ஐ காமன் எடுத்துட்டேன்னு சொன்னா -1 + i √3 னு வருது மேலையும் கீழையும் ரெண்டால பெருக்குறேன் அப்ப அதாவது ரெண்டால பெருக்கி ரெண்டால வகுக்கிறேன் அப்ப 2 √3 - 1 - i √3 / 2 ன்னு எழுதலாம் இந்த -1 + i √3 / 2 ன்றது ஒமேகாக்கு சமம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹோல் பவர் 31 கண்டுபிடிக்கணும் அப்ப ஹோல் பவர் 31 என்னது அப்ப -√3 + 3i ஹோல் பவர் 31 அப்படினு சொன்னா 2 √3 ஒமேகா ஹோல் பவர் 31 னு மாறிடுது அப்ப a * b ஹோல் பவர் 31 னா a பவர் 31 * b பவர் 31 அப்ப 2 √3 பவர் 31 * ஒமேகா பவர் 31 வந்து எதுக்கு சமம்னு கேட்டா ஒமேகா கியூப் ஹோல் பவர் 10 * ஒமேகா னு எழுதலாம் ஒமேகா கியூபோட மதிப்பு 1 அப்ப 1 * ஒமேகா = ஒமேகா அப்ப ஒமேகா பவர் 31 என்பது எதற்கு சமம் ஒமேகாக்கு சமம் இப்ப ஒமேகாக்கு பதிலா திரும்ப அப்படியே பிரதியிடுறோம் -1 + i √3 / 2 ன்றதை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னு சொன்னா சேம் விடை கிடைக்கப்படுகிறது அப்ப இந்த இரண்டாவது கணக்கை பார்த்தேன்னு சொன்னா இந்த ஒன்றின் முப்படி மூலங்களை பயன்படுத்தி போட போறது ஒரு நாளே வரியில முடிஞ்சிருது பட் முன்னாடி சொன்ன ரெண்டு முறைகள் வந்து கொஞ்சம் லெங்கியான வெர்ஷனா இருக்கு அப்ப நமது பாடப்பகுதியில இருந்து மாணவர்கள் வந்து எந்த முறையை தேர்ந்தெடுப்பது என்பது பயிற்சியின் மூலமாக தான் நீங்க உணர முடியும் அப்ப என்ன இருக்கு நிறைய சம்ஸ் போட்டுட்டே இருக்கேன்னா விதி இப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா சரிங்களா இல்ல எந்த முறை அப்படின்றத நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்ப ஒரு கலப்பெண்களை சுருக்குவதற்கு இரண்டு முறைகள் உண்டு சில கணக்குகளை மூன்றாவது முறையும் பயன்படுத்தி போடலாம் அதாவது ஒன்றின் முப்படி மூலங்கள் ஒன்றின் நாற்படி மூலங்கள் எல்லாம் பயன்படுத்தி கூட எச்சரிக்கையில இருக்கும் அது எல்லா சமயம் போட முடியாது அப்ப எல்லா சமயம் தீர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகள் என்ன அப்படிங்க இரண்டு முறைகள் இருக்கு சில சமங்களுக்கு மூன்று முறைகள் கூட இருக்கலாம் சரிங்களா அப்ப இதுவரை கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணை இரு முறைகளில் சுருக்குவதற்கு தெரிந்து கொண்டோம் அடுத்த வீடியோவில் கலப்பெண்களின் எண்ணாம் படிமூலம் காணும் வழிமுறையை கண்டறிவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஎஸ்கே நன்றி வணக்கம்